மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நபரை கூட்டி வந்து பேச விடுறாங்க. அந்த நபர் ஆன்மீகம் சம்பந்தமாக பேசுகிறாரு. அது ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாவ புண்ணியங்களை பற்றி பேசுகிறாரு. ஒரு பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நாம் எப்படி நடந்துக்கணும்னு அந்த மாணவர்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறாரு. அவரோட பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சுக்கணும். அந்த நபரை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், அதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அந்த நபருக்கு இங்கே தீவிரமாக எதிர்ப்பு வலுக்குது. யார் எதிர்ப்பை உருவாக்குறா அப்படின்னா, திக பெரியாரிஸ்ட்டு திமுகவுக்கு எவையெல்லாம் வக்காலத்து வாங்கினாலும் அவெல்லாம் எதிர்ப்பு உருவாக்கி இங்கே என்ன மாதிரியான பிரச்சனையை அதை எடுத்து போக விரும்புகிறேன் அப்படின்னா, பாருங்கள் பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை கொண்டு வந்து பரப்புறானுங்க, இதெல்லாம் நல்ல விஷயமா நியாயமா அப்படின்னு சொல்லி கடைசியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆசிரியர் வந்து துணிஞ்சு என்ன கேட்டார்னா, நீங்கள் எப்படி இங்கே ஆன்மீகத்தை பேச போச்சு அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இயக்கம் குதிக்குது. அது மாணவர்கள் இயக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தன் பத்து பேரை கூட்டி வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஒருத்தன் யாருன்னா, திமுக வாங்கி தின்ற ஒரு அல்ல கை. இவங்களே போராட்டம் செட் பண்ணி இவங்களே ஒரு விதமாக நடத்தி இதை பிரச்சனையை உருவெடுத்து அதன் மீது இவங்களே நடவடிக்கை எடுக்க மாதிரி, அதாவது இவங்களே வைப்பாயலாம் அது மாதிரி இவங்களே எடுப்பாயலாம் அந்த கதை தான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன், அந்த வீடியோவை பார்த்துருங்க. இவங்க நாக்க பிடுக்கணுமா நாலு கேட்க வேண்டியிருக்கு யாரு, அந்த திமுக கவர்மெண்ட் இல்லையா, நாக்க பிடுக்கணுமா நாலு கேள்வி மக்கள் சார்பாக கேட்டாங்க, எல்லாருமே கேட்கணும். அது என்னன்றது இந்த வீடியோ பாருங்க வரேன். ரீசன்ட்லி சி வேர் ஐ ஆம் இன் ஜிம் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டா மேனேஜ், தேர் இஸ் நோ எக்ஸாம், ஐ ஹவ் அபாலிஷ்ட் எக்ஸாம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல் நோ திஸ் ஃபார் விச் அப்ரிசியேட்டிங் திஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ்க் மீ டு ரிவைஸ் த சிலபஸ் First standard to 12th standard social sciences syllabus. I was one of the mentors to decide. If you go on today, you see first standard students, social science, notebook, there is plenty of Jesuit ideologies have been injected into it. And nobody knows. More and more, Majis, all these are all inside. இதில் பேசினா பாருங்க, இது ஒரு லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். லயோலா காலேஜில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவன், ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கிருந்து பெரிய லெவலில் அவருடைய காசெல்லாம் ஆட்டே போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமான நபர் யாருக்கு, முக்கியமான நபர் கேளுங்க யாருக்குன்னா, மதம் பரப்பக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான நபர். அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறான்றதும் முக்கியம். அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறான், என்னையை கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அது அரசு பாட புத்தகங்கள். அந்த பள்ளி பாட புத்தகங்களில் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, சமூக அறிவியல், அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்க சொன்னாங்க. அதில் நான் இன்டைரக்டாக உள்ளே திணிச்சிருக்கேன். எதை, ஜீசஸ் பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை உள்ளே திணிச்சிருக்கேன், அந்த ஐடியாலஜியை உள்ளே திணிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் மேலே நான் திணிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவேன். பெட்ட வெளிச்சமாக லயோலா காலேஜில் உட்காந்து பேசுகிறேன். லயோலா காலேஜில் உட்காந்துக்கிட்டு ஒன்று இந்து மதத்துக்கு எதிராக பண்ணுவானுங்க, இன்னொன்று நாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவானுங்க, இன்னொரு வேலை இந்த வேலையை பார்ப்பாங்க. அந்த கல்லூரியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸருடைய பேச்சு தான் இது. இவனை கூட்டி வந்து ஸ்கூல் பாடத்திட்டத்தை சிலபஸை வைறானா, இவன் எதை திணிக்கிறா, இவன் மதத்தை திணிக்கிறதுக்கு இதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இவனை, இதுதான் முக்கியம், இவன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து திமுக கிடையாது. அதுக்கு பதில் என்ன போட்டிருக்கு, சிறுபான்மையின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது பிசி எம்பிசி இல்லையா, அவங்களுக்கு சேர்த்து, அதுக்கப்புறம் சிறுபான்மையின மக்கள் இவங்களுடைய நலவாரியம் ஒன்று இருக்குது, அதாவது இவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு மினிஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுல மைனாரிட்டி கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு கமிட்டி இருக்குது, அது சிறுபான்மையின மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்ததான். அந்த கமிட்டிக்கான தலைவர் யாரு, அந்த கமிட்டிக்கான தலைவரை யாரை போட்டிருக்காங்க, இந்த ஜோ அருணோதிக்கு போட்டிருக்காங்க. அதாவது லயோலா காலேஜில் அதிகமாக குப்பையை கூட்டிட்டு நல்லா தின்னுட்டேன். அதுக்கப்புறம் இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவனை கூட்டு வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்குது. அப்போ எந்த அளவுக்கு திமுக கவர்மெண்ட் இவனுக்கும் இவனுக்கு திமுக கவர்மெண்ட்டும் ஒத்துக்குதுன்னு புரியுதா. இந்த லட்சணத்தில் திமுக கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு திமுக தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்துக்கிட்டு இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்காம வரப்போது பிள்ளையார் சதுர்த்தி எங்க வாழ்த்து தெரிவிச்சுன்னு பார்ப்போம், வாழ்த்து தெரிவிக்க போறது கிடையாது. அந்த ஆள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிஎஸ்ஐ நடத்தக்கூடிய ஆண்டு விழாவில் போய் நடந்துக்கிட்டு என்ன சொன்னாரு, நான் கிறிஸ்தவர் என்பதில் பெருமை கொள்கிறேன், இந்த அரசு கிறிஸ்தவர்களால் அமைஞ்ச அரசு, அதாவது உங்களால் அமைஞ்ச அரசுன்னு சொல்லலையா, அன்னைக்கெல்லாம் எவனும் பொங்கவே இல்லையே, இதே கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அன்னைக்கு பொங்கி எவனும் போராட்டத்தில் குச்சமா தெரியலையே, இதே ஆன்மீக சொற்பொழிவுகளை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எவனும் வந்து குதிச்சமா தெரியலையே, இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினியான்னு சொல்லிட்டு ஒருத்தன நீங்க சொல்றீங்க இல்லையா மகாவிஷ்ணு, அந்த ஆள் மேல என்னவா நடவடிக்கை எடுத்துக்கங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என் கேள்வி என்னன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ இன்னைக்கு குதிக்கிறதுக்கு ஒரே காரணம் லயோலா காலேஜ் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு.
அவன் ஆன்மீகம் தான் பேசியிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா நல்லா யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இதோட சேர்த்து பாவ புண்ணியங்களை பத்தி பேசியிருக்கான். எந்த கடவுளை பத்தி பேசல, குறிப்பிட்ட இந்து மதத்தினுடைய கடவுளை பத்தி பேசவே இல்லை. ஆனா இவங்க எல்லாம் குதிக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். அது ஏன்னா உலகத்திலேயே மற்ற எல்லா மதங்களும் நீங்க சொர்க்கத்துக்கு போக இல்ல நரகத்துக்கு போக இந்த மாதிரி பயமூர்த்தியை கொண்டு போவோம். ஆனா இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகள் மட்டும்தான் பாவ புண்ணியம் பேசும். பாவம் எது, புண்ணியம் எது, பாவ காரியங்கள் என்ன, புண்ணிய காரியங்கள் என்னன்ற விஷயத்த இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகள் மட்டும்தான் பேசும். எனவே இவங்களுக்கு பட்டுக்குச்சு. ஐயோ, மறைமுகமாக இங்க என்ன பண்றாங்க, இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை பத்தியான விஷயங்களை இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்லித்தராங்களே, எப்படி சொல்லித்தர போச்சுன்னு குதிக்கிறாங்க. நேத்து பாடத்திட்டத்தின் வழியாக, பாட நூல்கள் வழியாக பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை திணிச்சுன்னு ஒருத்தன் சொல்லும் போது உங்களுக்கு வலிக்கல, அது உங்களுக்கு குத்தல குடையல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பாவம் புண்ணியம் சொல்லணும்னு குதிக்கிறானுங்க. அப்படியே நில்லுங்க, இப்ப இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்க. இது ஏதோ ஒரு இடத்துல நடக்கல, தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய விஷயம். அது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே பள்ளிக்கூடத்துக்கு வெளியே ரெண்டு நிக்க வேண்டியது. அந்த வீடியோ இருக்கு பாருங்க, நின்றுகிட்டு இந்த பைபிள் இருக்கு இல்லையா, அதனால பிரிண்ட் அடிச்சு புத்தம் புத்தமா வச்சுக்க வேண்டியது. அதை ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டியது, பெரும்பாலான குழந்தைகளுக்கு கொடுக்கறதா வேலையே. அதுக்குன்னு தனி அமைப்பு இங்க இருக்கு, எப்படி பைபிள் சொசைட்டின்னு நினைக்கிறேன். அந்த அமைப்புக்கு வேலையே வெளிநாடுகள் இருந்து காசு வருது. அதோட வேலையை என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நீங்க எத்தனை லட்சம் புக்கு நீங்க பதிவுல ஏத்துறீங்க, அந்த புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்தீங்களா, யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க, இது மட்டும்தான். இவங்க ஒன்னும் ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக வரவே கிடையாது, வெளிநாடுல இருந்து வரக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு பைபிள ஊர் ஊரா பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாடி நின்று கொடுக்குறானுங்க. அப்போ உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி, அன்னைக்கு ஆன்மீகம் போச்சு, இது போச்சு, அது போச்சு, எவனும் வரவே இல்லையே. அன்னைக்கு பொத்திக்கிட்டு தான் இருந்த, நான் கேக்குறேன், இன்னைக்கு குதிக்கிற எல்லாரும் அன்னைக்கு பொத்திக்கிட்டு தான் இருந்த, இன்னைக்கு எங்க இருந்தா வரீங்க நீ? மகாவிஷ்ணுல இருந்து எந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சாளர் பத்தியாலும் நீ பேசிக்கோ, எனக்கு அது கவலையே கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நீ நேத்து செஞ்சியா, இந்த விஷயத்த நீ முந்தானத்து செஞ்சியா, மத்த மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திமுக கவர்மெண்ட், முக்கியமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் நல்லா தடவி கொடுத்து சந்தனம் கொடுத்து அமைதியாக இருந்த அன்னைக்கு உங்க குழு 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 இருந்துச்சா? இதுனா மட்டும் எங்கேயிருந்து உனக்கு குபு குபுன்னு வருது? நான் ஒன்று சொல்ல வாய்ப்பீங்களுக்கு, இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை தான். ஆனா இது பெருசா மாத்திரம் எதனாலனா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, விநாயகர் சதுர்த்தியுடைய கொண்டாட்டங்கள் எல்லா பக்கத்தும் ஓரளவுக்கு இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய பண்டிகையா மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது தீபாவளி மாதிரி அந்த அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய கடவுளாகவும் ரொம்ப பிடிச்ச கடவுளாகவும் இருக்கக்கூடிய விஷயம் இந்த விநாயகர் அவர்கள். இந்த கொண்டாட்டம் தீவிரமா இருக்கு இல்லையா, இது எப்படி உடைக்கிறது, இது எப்படி மண்ணளி போடுறது, இப்படின்னு ஒரு கும்பல் தீராங்க. அது முக்கியமாக திமுக கவர்மெண்ட் தான், வேற யாருமே கிடையாது. அவங்களுக்கு இதை பெருசாக்கணும். இன்னைக்கு எப்படி சொல்ல போச்சு ஆன்மீகம்னு இவங்க வராயில, எவனா ஒருத்தர் இந்து மதம் சொல்லிட்டு இன்னைக்கு அரசு பள்ளிகளையும் மத்தவங்கள உணர்ச்சி வச்சுக்கவே நாங்கள் விட மாட்டோம், சும்மா நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. அப்படி நடவடிக்கை இருக்க வீராதி வீரன் சூராதி சூரன் நேத்து நடவடிக்கை எடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், அப்படி பேசணும்னு பாட நூல்களை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தின் தன்மையை நான் திணிச்சேன்னு ஓப்பனா சொன்னு ஒருத்தர் கொண்டு வந்து மைனாரிட்டி கமிட்டியில முக்கிய பொறுப்புல போறேன்னா நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பாக்குற, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒட்டுமொத்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் கேக்குறேன், உங்களுக்கு என்ன தகுதி தர இருக்கு இங்க ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு? நீ எல்லா மதத்தையும் மதிக்கிறனா நீ நியாயமான ஆளு, ஓட்டு வாங்கும் போது நாங்க இந்துக்கள் 80% இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு பூசி மொழிகி பேசிட்டு வெற்றி பெற்று உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்த இந்து பண்டிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன், ஆனா இஸ்லாம் கிறிஸ்தவமா வாழ்த்து தெரிவிப்பேன்னு இப்படின்னு மதம் சார்ந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மனசுல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு ஆன்மீகத்தை பத்தி எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, யார் ஆன்மீகத்தை பத்தி பேசணும், எந்தெந்த விஷயங்களும் ஆன்மீகம் அப்படின்ற பத்தி உனக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன தகுதி இருக்கு பேசுறதுன்னு கேக்குறேன். இது மட்டும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவ பள்ளிகள்லயுமே இப்ப விபூதி வைக்கிறதுல ஆரம்பிச்சு பெண் குழந்தைய பூ வைக்கிறதுல தொட்டு எல்லாம் பிரச்சனையா இருக்கா இல்லையா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பத்தி என்னைக்கா வாயை திறந்து நீ பேசுறது உண்டா? அவர் பேசுறதுக்கும் புகார் அளிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் கொடு பார்ப்போம், நம்பர் கொடு, அடுத்த நாள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சச்சரவு வெடிக்கிறா நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு அந்த பள்ளிக்கூடத்துல அதோட நிர்வாகத்தெல்லாம் பொத்தி பாதுகாக்கணும். ஏன் சொல்லுவா, உனக்கு ஓட்டு கிடைக்கும், உனக்கு சிறுபான்மையின மக்களை தாண்டி இந்த சிஎஸ்ஏ இருக்குல்ல, இந்த மாதிரி வெளிநாடுகள் வந்து காசு வாங்கிட்டு ஊருக்குள்ள மதம் மாத்திருக்கே ஊருக்குள்ள ஒரு பெரிய கும்பல் ஒன்று தீராயி, இந்த போகன்சி லாசரஸ்ல ஆரம்பிச்சு லயோலா காலேஜ் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று தீராயி, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு வேணும். அதனால வெட்ட வெளிச்சமா அவங்கள்ட்ட போய் நீங்க
கூணி கும்பிடுவீங்க, ஆனால் இங்கிட்ட இந்துக்களுடைய ஒற்றுமை இல்லை, அதை பிரித்து விட்டு ஜாதி ரீதியாக மோத விட்டு அதுக்குள்ள ஓட்டு வாங்கிடலாம். அதான உங்கள் கணக்கே. உனக்கு நேர்மின்னு இருந்தால் எல்லா மதத்துக்கும் வாழ்த்து தெரிவி, இல்லை எந்த மதத்தையும் வாழ்த்து தெரிவிக்காத. அதே மாதிரி எந்த மதத்தையும் நீ பள்ளிகளில் பரப்பாத அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? எல்லா கிறிஸ்தவ பள்ளிகள்லையுமே தனிப்பட்ட ஆராதனை நேரங்களும் உண்டு. அந்த ஆராதனை நேரங்களில் பள்ளிக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் வெளியிலிருந்து வந்து எல்லா குழந்தைகளையும் நிப்பாட்டி ஜீசஸுடைய பெருமையை சொல்லி அதை பரப்புறது நடக்குதா நடக்கலையா? இது இந்த ஊர்ல நடக்குதா நடக்கலையான்னு கேட்கிறேன். ஏதோ புதுசா குதிக்கிறீங்க, காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி குதிக்கக்கூடிய திமுக அரசுக்கு நான் கேட்கிறேன், என்ன புதுசா நடக்குது? பதிவோட இறுதியாக கூடுதலா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறாரு. என்ன அப்படின்னா, நானே அரசு பள்ளிகளில் படிச்சு வந்தால்தான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ரெண்டே ரெண்டு விளையாட்டுக்கு ரெண்டு வார்த்தையா இருப்பாங்க. அதுல பிடி வார்த்தை கூட்டி போய் உட்காராச்சு, அவருக்கு வேலை என்ன அப்படின்னா ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க, அதுல அரை மணி நேரம் என்ன வேலை நினைக்கிறீங்க? கருணாநிதிக்கு ஓட்டு போட சொல்லுங்க உங்க அப்பாவே அப்படின்னு சொல்லி தெரியவாப்புல. ஊர் ஊரா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த அரசியல கொண்டு வந்து சேர்த்தவை யாருமா? திமுக காரன். இவன் பேசியா எப்படி பள்ளிக்கூடங்கள் நடக்கணும்னு? கடந்த 35-40 வருஷமா நீங்க பண்ண வேலை என்ன? அரசு பள்ளிகளில் ஈவே ராமசாமியை பற்றி நீங்கள் பேசி எழுதியிருக்க எல்லாமே பொய். எல்லா பொய்யும் உள்ள எழுதி வச்சு கருணாநிதியை பற்றி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொய் எழுதி வச்சு எல்லா பொய் புரட்டையும் உள்ள திணிச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலேயே உன் கட்சிக்கேத்தாப்புல மூல செலவு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சேன். இந்த வேலையை தீவிரமாக பார்த்தது வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் இதே திமுக கவர்மெண்ட் தான். இந்த வேலை 24 மணி நேரமும் அரசியலில் உள்ள திணிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அது பத்தாவது தன்னுடைய ஆதரவாளர் உள்ள அனுப்பி தனக்கு வேண்டியவர்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துடைய சிலபஸை பயன்படுத்தணும் இதே கும்பல் தான். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புத்தியோட இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன தகுதி தர இருக்கு? இங்க ஆன்மீகத்தை பத்தி எங்க பேசணும், எங்க பேசக்கூடாதுன்னு? அதை விட ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பிள்ளையார் சதுர்த்தி வருது. எங்க வாழ்த்து சொல்ல சொல்லு, எல்லார் ஓட்டையும் வாங்கித்தான் நீ வந்த, இங்க வாழ்த்து சொல்லு பார்ப்போம். அப்ப ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வாழ்த்து இருக்கிற என்ன அர்த்தம்?